இப்போ நடந்து முடிஞ்ச மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5 6 அடிச்சு ரிங்கு சுங்கி வந்து மேட்சையே மாத்திருக்காருங்க. இது வந்து ஒரு புதிய ரெக்கார்டும் ஆயிருக்கு. அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச KKR வெர்சஸ் GT மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் இல்லைங்க, அவருக்கு பதிலாக ரசிட் கார்ந்தா கேப்டன்சி வந்து பண்ணாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்மையா போனதுன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல GT வந்து வேற லெவல்ல பிளே பண்ணாங்க, அதுவும் கடைசி 4 ஓவர்ல 60 ரன் அடிச்சிருந்தாங்க. KKR போலர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பலந்து எடுத்துட்டாங்க. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டு வீரரான விஜய் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா 21 பால்ல அவரோட ஆஃப் செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அதனால GT டீம் வந்து பாத்தீங்கன்னா 204 ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அந்த சேசிங் பண்ண அந்த KKR டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் வந்து செம்மையா பிளே பண்ணி 83 ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் KKR தான் ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவர் அவுட் ஆன உடனே தொடர்ந்து ஹாட்ரிக் விக்கெட் வர விட்டாங்க KKR டீம். அதுக்கப்புறம் நானே நினைச்சிட்டேங்க அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு, 3 ஓவருக்கு இங்க 50 ரன் அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சுங்க. இருந்தாலும் 2 ஓவருக்கு 41 ரன் வந்து அடிக்கும். ரெண்டு பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் பரவாயில்லைங்க. பட் ஆனா ரிங்கு சிங் மட்டும் தான் இருந்தாரு, இன்னொரு பக்கம் உமேஷ் யாதவ் இருந்தாரு. கடைசி ஓவர் வந்து எஸ் தயால் தாங்க போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிள் ரொட்டேட் பண்ணி விட்டாரு உமேஷ் யாதவ். 5 பால்ல 28 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து 5 6 அடிச்சு இந்த மேட்சையும் பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு ரிங்கு சிங். மேட்ச் பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டுலயே இந்த மாதிரி ஒரு பினிஷ் யாருமே பண்ணதே இல்ல. IPL ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சு வெற்றி பெற்ற முதல் அணி இதுதாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு த்ரில்லான மேட்ச் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. சரி ஓகே, ரிங்கு சிங்கோட பேட்டிங் பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.